Hi, assalamualaikum. Welcome back to my channel. This is Shaskoya, Nanda Unga Sharifa. இன்னையோட வீடியோவில் என்ன வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரமசானுக்காக நான் வாங்கின நான் பண்ண ஷாப்பிங், அது கூட வந்து ஒரு ப்ரீ ப்ரிப்பரேஷனாக வந்து நான் ஒரு சமோசா ஷீட்ஸ் எல்லாமே செஞ்சுருந்தேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, நான் எந்த இடத்துல போய் ஷாப்பிங் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜெயச்சந்திரனில் தான் வந்து ஃபுல்லாக ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் தம்மீஸும் கிளம்பியாச்சு. ஸோ போயிட்டுருக்கோம். ஸோ போயிட்டு அங்கே என்னென்ன வாங்குறோம் அப்படிங்கிறத வாங்க போய் பார்க்கலாம். ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயச்சந்திரன் கிளம்பிட்டோம். இங்கே வந்து எல்லாமே கிடைக்கும், ப்ரொவிஷன்ஸ் வந்து ஒன்று ஒன்று ஒவ்வொரு கடைக்கு போய் தேட வேண்டாம். ஸோ அதனால் நான் ஜெயச்சந்திரனில் தான் எப்போவுமே ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வாங்குவேன். ஸோ உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை தமீஸ் எடுத்தாச்சு. அவனுக்கு தேவையானதெல்லாமே எடுத்து போட்டுப்பார். பில்லிங் பண்ணும்போது தான் தெரியும் இதெல்லாம் நம்ம எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தங்களையும் இடித்து தள்ளிட்டு தான் போவோமா. வெசல்ஸும் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். பட் ஆனால் வந்து ஆஃபர்ஸ் ஏதாவது போட்டிருக்கானான்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ ஆஃபர்ஸ் வந்து எதுவுமே வெசல்ஸ் நான் போன அன்னைக்கு போடலை. கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஹை மாதிரி தான் இருந்தது. எல்லாமே வாங்கியாச்சு. கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் வாங்கியிருந்தேன். எல்லாமே ரம்ஜானுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஐட்டம்ஸ் தான். ஸோ அப்பப்போ ஷாப் பண்ண முடியாதுன்றதுனால 1 மந்த்துக்கு தேவையானது ஷாப் பண்ணிவிடுவேன். எப்போவுமே ஜெயச்சந்திரன் போனால் தமிஸ் இதை மிஸ் பண்ணவே மாட்டான். டாய்ஸ் செக்ஷன் கண்டிப்பாக கூட்டு போக சொல்லுவான். இங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் டாய்ஸ் இருந்தது. பார்த்திங்கன்னா பசில்ஸ், அந்த மாதிரி மியூசிக்கலி டாய்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அவன் இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டுட்டு தமிஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு டாய்ஸ் செலக்ட் பண்ணுறதுலேயே பாதி நேரம் போயிடுச்சு. ஃபுல்லாக பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. இது வந்து ஒரு ஹேட் வாங்கியிருக்கான். ஸோ அதை வந்து போட்டு போட்டு பார்த்துட்டு உட்காந்துருந்தான். அவ்வளோதான் எங்களோட ட்ராவல் வ்ளாகு. நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ரீஸ் பண்ணுற, அதாவது இஃப்தாருக்கு எல்லாமே வந்து செஞ்சு ஃப்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரெசிபி பார்க்கலாம். சமோசா ஷீட்ஸ், ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து நம்ம வீட்லேயே செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஜஸ்ட் ஃபில்லிங் மட்டும் ரெடி பண்ணி உடனே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து மைதா மாவு நல்லா எடுத்துக்கோங்க. மைதா மாவில் வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு ரொம்ப வந்து லூஸியாக இல்லாமல் கொஞ்சம் ரஃப்பான டவ்வாக வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். மாவு வந்து நல்லா ரஃப்பாக இருக்கணும். மைதா மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிடக்கூடாது. நல்லா ரஃப்பாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பிசைஞ்சு அதை வந்து ஒரு 1 ஹவர் கிட்டே ஊற வச்சிடலாம். 1 ஹவருக்கு அப்புறம் நம்ம மைதா மாவை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக வந்து ஒரு 5 பால்ஸ் வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நான் 5 பால்ஸ் உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை எல்லாத்தையுமே வந்து ஒரே அளவு வர்ற மாதிரி நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக வந்து ஒரு 5 வர்ற மாதிரி நம்ம வந்து இதை ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைஸ் வந்தால் போதும். இதே மாதிரி நம்ம 5 உருண்டையுமே வந்து இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற
ஷீட்ஸை வந்து ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும்னா ஆயில் வாஷ் பண்ணணும். ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ப்ரெஷில் வந்து ஆயில் வந்து மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம மைதா மாவை எடுத்து இந்த இதுக்கு மேலே வந்து அப்படி லைட்டாக டஸ்ட் பண்ணி விடணும். ஃபுல்லாக வந்து மைதா மாவு வந்து டஸ்ட் பண்ணி விடணும். இதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த அஞ்சு ஷீட்டில் இன்னொன்று எடுத்து நம்ம அதுக்கு மேலே வச்சு திருப்பியும் இதுக்கு மேலே வந்து ஆயில் வாஷ் பண்ணணும். திருப்பி அதுக்கு மேலே மைதா மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். இதே மாதிரி லைனாக வந்து அஞ்சு ஷீட்டையும் ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு ஆயில் வாஷ் அதுக்கப்புறம் மைதா மாவை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம தூவி விடணும். இது மாதிரி அஞ்சு ஷீட்டையும் மேலே மேலே வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒத்தாப்பில் வந்து ஃபுல்லாக ரோல் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எவ்வளோ தின்னாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ தின்னாக வந்து தேய்ச்சிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து ஷீட்ஸும் வந்து உங்களுக்கு நல்லா தின்னாக கிடைக்கும். இல்லைனா ரஃப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரோல் பண்ணும்போது அது வந்து ஒட்டாது, மைதா மாவு வந்து பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும், அப்புறம் எண்ணெய்லாம் உள்ளே ஏறிடும். ஸோ அதனால் வந்து நல்லா தின்னாக வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். சைட்ஸில் இல்லை எல்லாமே வந்து நல்லா ப்ரெஷர் பண்ணி ஃபுல்லாக சைட்ஸ் எல்லாம் வந்து நல்லா தின்னாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கணும். நம்ம வந்து சாதா தவாவில் வந்து ஒரு 5 minutes தவாவை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவு வந்து மேலே போட்டுடணும். ரொம்ப வந்து ஹீட் வர்ற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் வந்து அதை வந்து லைட்டாக பபுள்ஸ் வரும் இல்லையா, லைட் பபுள்ஸ் வரும்போதே வந்து நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், அதை பாருங்கள் லைட் பபுள்ஸ் வந்துருச்சு. ஸோ எடுத்துட்டு நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா சைட்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பிஸ்ஸா கட்டர் இருந்ததுன்னா அதை வச்சு சைட்ஸ் 4 sides வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 4 sides எடுக்கிறத வந்து பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுலேயுமே வந்து நம்ம ஒரு ரெசிபி செய்யலாம். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு லேட்டராக வந்து வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் ஸ்ப்ரிங் ரோல்ஸ்க்கு உங்களுக்கு ஷீட்ஸ் வேணும் அப்படின்னா வந்து இதுக்கப்புறம் இதை எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். சமோசா ஷீட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம சென்டரில் ஒரு கட் போட்டுக்கணும். ஸ்ப்ரிங் ரோல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் சென்டர் கட் தேவையில்லை, அதை வந்து நம்ம ஒன்று ஒன்றையும் தனியாக பிரிச்சுட்டு அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து சமோசா ஷீட்ஸ் வேணும்னா இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தனியாக பிரிச்சுருங்க. எவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தின்னாக தான் வரணும். ஸோ எல்லா ஷீட்ஸுமே வந்து பிரிக்காமல் அப்படியே வைக்கக்கூடாது, ஒட்டிக்கும். ஷீட்ஸ் வந்து ஒன்றுத்துலேருந்து ஒன்று பிரிக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து ஷீட்ஸ் வந்து டேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து நான் குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதோட ரெசிபீஸ் வந்து நான் கூடி சீக்கிரம் வந்து சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இதை வச்சு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணாமல் நான் இந்த மாதிரி பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 sheets கிட்ட வந்து நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா நார்மல் ஒரு ஏர் பேக்கில் வச்சுட்டு பாலித்தீன் பேக்கில் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வச்சு அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா கவர்ஸ் எல்லாம் போடுறதுக்கு கிளிப் இருந்ததுன்னா அதை வந்து நான் போட்டு அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிவிடுவேன். இது வந்து நார்மல் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, ஃப்ரீசரில் தான் வைக்கணும். ஸோ நீங்கள் பண்ணுறதுக்கு 1 hour முன்னாடி நீங்கள் எடுத்து வெளியே வச்சிட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா நான் இந்த மாதிரி பண்ணி நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. வில் சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.